ஹே ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு ஒன் அனதர் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி டேட்டில் ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஐடி ஜாப் ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் வந்து என்ன, ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து லேர்ன் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு வந்து ஐடி ஜாப்ஸில் வந்து நிறைய டவுட்ஸ் வந்து இருக்கும். லைக் நான் வந்து ஃபுல் ஸ்டாக் வந்து படிக்கணுமா, நான் வந்து டேட்டா சயின்ஸ் ரிலேட்டட் வந்து படிக்கணுமா, நான் வந்து யூஐ ஒர்க்ஸ் டிசைன் வந்து படிக்கணுமா, இல்லை நான் வந்து ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் படிக்கிறதா, பேக் எண்ட் மட்டும் படிக்கிறதா. ஸோ இது மாதிரி ஐடியில் நிறைய டவுட்ஸ் வந்து இருக்கும். இப்போ ஐடி இண்டஸ்ட்ரி அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிட்டோன்னா, ஐடி இண்டஸ்ட்ரி எதுக்காக ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா, அதில் வந்து ரெண்டு டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் வந்து நடக்குது. ஒன்று வந்து சர்வீஸ் பேஸ்ட் பிஸ்னஸ், இன்னொன்று வந்து ப்ராடக்ட் பேஸ்ட் பிஸ்னஸ். இப்போ இந்த சர்வீஸ் பேஸ்ட் பிஸ்னஸ் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரீட்டைல் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கிற ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா, அவருக்கு வந்து அவருடைய பிஸ்னஸை வந்து இன்னும் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்கள்லாம் அவங்க வந்து பண்ணுவாங்க. அதில் முக்கியமான ஒன்று, அவங்களுடைய பிஸ்னஸை டிஜிட்டலைசேஷன் வந்து ஆக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படின்னா என்னென்னா, ஒரு ரீட்டைலில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும், எல்லா டேட்டாவையும் அவங்க வந்து ட்ராக் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வெப் அப்ளிகேஷனோ இல்லை எனி கைண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் அவங்களுக்கு வந்து தேவைப்படும். அந்த அப்ளிகேஷனை பில்ட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ஒரு சர்வீஸ் பேஸ்ட் ஐடி கம்பெனிஸ் கிட்டே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து எங்களுடைய பிஸ்னஸ்க்கு இந்த ரெக்குயர்மெண்ட் வந்து இருக்குது, இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் உங்களால் ப்ரொவைட் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அந்த சொல்யூஷன் அப்படிங்கிறத நம்ம டைப்ஸாக வந்து பிரிக்கலாம். மேஜர் டைப் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணி அந்த டேட்டாவை அவங்களுக்கு வந்து விசிபிளாக வந்து ஆக்கிறது மூலிமா அவங்க பிஸ்னஸ் என்னெல்லாம் நடக்குது, எங்கெல்லாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம், எங்கெல்லாம் நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து லேக் ஆகுது, இது மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங்கெல்லாம் அந்த பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு இந்த சர்வீஸ் கம்பெனி பில் பண்ணி கொடுக்குற அப்ளிகேஷன் மூலிமா அவங்களுக்கு வந்து அந்த நாலேஜ் எல்லாம் வந்து போகும். ஸோ அதை வச்சு அவங்க பிஸ்னஸை அவங்களால வந்து ஈஸியாக வந்து இம்ப்ரூவ் வந்து பண்ண முடியும். இது வந்து ஒரு செட் ஆஃப் பிஸ்னஸ் வந்து இந்த ஐடி சர்வீஸ் கம்பெனிஸ் எல்லாம் பண்ணுற ஒரு விஷயம் இதுதான். இப்போது இன்னொரு ஒரு பக்கம் ப்ராடக்ட் கம்பெனி அப்படின்னு இருக்குது. ப்ராடக்ட் கம்பெனி அப்படின்னா, நம்மக்கிட்ட அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு இது மாதிரி இருக்கிற எல்லா கம்பெனிஸும் ப்ராடக்ட் கம்பெனி. ஸோ அந்த கம்பெனிஸில் எம்ப்ளாயீஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அமேசானுடைய ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒர்க் பண்ணுவாங்க. அதை வந்து ஐடியில் என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். அப்படின்னா என்னென்னா, இப்போது அமேசானில் ஆல்ரெடி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்துருக்கும். இப்போ புதுசாக ஏதோ ஒரு அடிஷனலாக ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ணணும் அப்படின்னு வந்து அவங்களுடைய ஆர்என்டி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டீம் வந்து ரிசர்ச் பண்ணி, இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய இந்த ப்ராடக்டில் இதெல்லாம் நம்ம அடிஷனலாக வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஆப் வந்து இன்னும் வந்து பெட்டராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணும், இன்னும் நமக்கு வந்து நிறைய சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, இது மாதிரி எக்ஸட்ரா எக்ஸட்ரா ரிசர்ச்சை அந்த ஆர்என்டி டீம் வந்து பண்ணி அவங்க வந்து பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து ப்ராடக்ட் கம்பெனிஸ் வந்து நடக்கும். இப்போது நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க, நீங்கள் வந்து ஐடி சர்வீஸ் கம்பெனி ஆர் ப்ராடக்ட் கம்பெனி ரெண்டுத்துக்குள்ளேயும் நீங்கள் வந்து நுழையணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இதுக்கு தேவையான ஸ்கில் செட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படும். ஸ்கில் செட்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து கேட்டகரி பண்ணுறோம் அப்படின்னா, ஐடியில் இருக்கக்கூடிய டொமைனை கேட்டகரி பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்குது. அங்கே வந்து கோடு எழுதி அப்ளிகேஷன் வந்து டெவலப் வந்து பண்ணுவாங்க. அப்புறம் டேட்டா ரிலேட்டட், டேட்டா டொமைன் அப்படின்னு இருக்குது, அது கீழே தான் வந்து டேட்டா சயின்ஸு, டேட்டா அனலிட்டிக்ஸு, டேட்டா இன்ஜினியரிங் இதெல்லாம் வந்து டேட்டா டொமைனுக்கு கீழே வந்து தனியாக வந்து வந்துடும். இது இல்லாமல் யூஐ யூஎக்ஸ் அப்படின்னு இருக்குது. இப்போது ரொம்ப ட்ரெண்டிங்காக ஏஐயுமே வந்து கூட வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா டெவலப்மெண்ட் கூடயும் சரி, டேட்டா இன்ஜினியரிங், டேட்டா அனலிட்டிக்ஸு, சயின்ஸு அது கூடயும் சரி, யூஐ யூஎக்ஸ் கூட கூட ஏஐ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போது இந்த ஸ்கில் செட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு வந்து எய்தர் ஐடி சர்வீஸ் கம்பெனிலேயோ இல்லை ஐடி ப்ராடக்ட் கம்பெனிலேயோ நீங்கள் வந்து ஒரு பிளேஸ் ஆகி, ஒரு நல்ல ஃபேக்டரியில் பிளேஸ் ஆகி ஒரு சஸ்டைனபிள் லைஃபை உங்களால் வந்து வாழ முடியும். இப்போது இந்த ஸ்கில் செட்ஸ் வந்து நான் வந்து என்ன ஸ்கில் செட்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கிளாரிட்டி இருக்காது. அப்படி வந்து பார்க்குறப்போ, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டி இருந்துகிட்டே இருக்குது, உங்களுக்கு ஆவரேஜ் வந்து மேக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வருது. ஸோ இந்த ரெண்டு கேப்பபிலிட்டி உங்கள்கிட்ட இருக்குன்னா, நீங்கள் தாராளமாக டெவலப்பராக ஆகிறதுக்கான ஹை சான்சஸ் உங்கள்கிட்ட வந்து இருக்கும். உங்கள்கிட்ட ஒரு வேலை அனலிட்டிக்ஸ் கேப்பபிலிட்டி இருக்குது, அதாவது ஒரு விஷயம் வந்து நடக்குது அப்படின்னா அந்த விஷயம் ஏன் நடக்குது, அதுலேருந்து உங்களால் என்னெல்லாம் இன்சைட்ஸ் வந்து கேதர் பண்ண முடியும், இந்த விஷயத்தை இதுக்கப்புறம் எப்படி நம்ம வந்து நடக்காமல் வந்து தடுக்குது, இது மாதிரி ஒரு அனலிட்டிக்கல் கேப்பபிலிட்டியோ இல்லை மைண்ட் செட்டோ உங்களுக்கு இருக்குது, நம்பர்ஸ்லேயும் நீங்கள் ஓரளவுக்கு குட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ் ஆர் டேட்டா சயின்ஸ் ரிலேட்டட் டொமைனுக்கு நீங்கள் வந்து போகலாம். ஸோ இது மாதிரி ஒரு ஒரு ஐடியில் இருக்கக்கூடிய டொமைன்ஸுக்குமே ஒரு ஒரு செட் ஆஃப் ஸ்கில் செட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படும். இப்போ இந்த ஸ்கில் செட்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் ஐடிக்குள்ளே போகிறதுக்கான சான்சஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஹையாக வந்து இருக்கும். இந்த ஸ்கில் செட்ஸை நம்ம வந்து டூ டைப்ஸாக நம்ம வந்து டெவலப் வந்து பண்ணிக்கலாம். ஒன்று யூடியூப் பார்த்தோ இல்லை பிளாக்ஸ் வந்து படித்தோ, இது மாதிரி செல்ஃபாக நம்மளால் வந்து லேர்ன் பண்ணிக்கிறது ஒரு மெத்தடு. இன்னொரு ஒரு மெத்தடு,
ஒரு அக்ரிடேட்டட் இன்ஸ்டிடியூட்டில் போயிட்டு அவங்க வச்சுருக்கிற கரிக்குலமை அவங்க டீச் பண்ணுற மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி அவங்க சொல்கிற எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி அது மூலமா லேர்ன் பண்ணி நம்ம ஐடிக்குள்ளே வந்து போகிறது. இதில் ஃபஸ்ட்டு கேட்டகரி செல்ஃப் மெத்தட் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டாக இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து எப்படி வந்து கற்றுக்கிறதுன்ற ஐடியா இருக்காது, எங்கே கற்றுக்கிறது. ஆல்வேஸ் யாராவது ஒரு மென்டர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து இருந்தால் அவங்களால ஈஸியாக கற்றுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து எங்கே போயிட்டு கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுமே அவங்களுக்கு வந்து இருக்காது. ஸோ நீங்கள் வந்து இந்த கேட்டகரியில் இருக்கீங்க, அதாவது என்னால் செல்ஃபாக நான் வந்து லேர்ன் பண்ணிக்கிறது கஷ்டம், எனக்கு வந்து ஒரு ஒரு நல்ல இன்ஸ்டிடியூட் ஒரு அக்ரிடியேட்டட் இன்ஸ்டிடியூட் வந்து எனக்கு வந்து தேவைப்படும் அப்படின்னா அங்கே தான் வந்து ஜென் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து இருக்குது. இந்த ஜென் கிளாஸ் அப்படிங்கிறது என்ன, இந்த கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறப்போ, ப்ரீவியஸாக ஐஐடியில் படிச்சுட்டு அவங்க வந்து நிறைய பேருக்கு வந்து ஐடிக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற நிறைய பேருக்கு கோடிங் வந்து டீச் பண்ணி கோடிங் அப் இந்த சயின்ஸ் ஐடியில் இருக்கக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லேயுமே ஒரு எக்ஸ்பர்ட்ஸை வந்து வச்சுக்கிட்டு அந்த எக்ஸ்பர்ட்ஸ் மூலிமா ஜாயின் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு வந்து கோடிங் வந்து ப்ராப்பராக வந்து கற்றுக் கொடுத்து ஸ்கில் செட்ஸை ப்ராப்பராக வந்து டெவலப் பண்ணி அவங்களுக்கு ஐடிக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிற அந்த ஒரு ஜேர்னியை வந்து இவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க, ஜென் கிளாஸ் அப்படிங்கிற இவங்க. ஸோ இதில் வந்து முக்கியமாக யாரெல்லாம் வந்து சேரலாம் அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சனும் இருக்கும். நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கேன், இல்லை நான் வந்து ஐடி இல்லாமல் வேறு ஒரு டொமைனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி யாராக இருந்தாலுமே இந்த ஜென் கிளாஸ் வந்து அவங்களுக்கு ஐடிக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு இவங்க வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருப்பாங்க. ஈவன் ஐடியிலையுமே கூட சில பேர் வந்து டெஸ்டிங்கில் வந்து இருப்பாங்க. அவங்க வந்து திடீர்னு நான் வந்து ஒரு டேட்டா சயின்ஸ்க்குள்ளே போகணும்னு நினைக்கிறேன், பட் எனக்கு எப்படி லேர்ன் பண்ணுறது தெரியல அப்படின்னா அதுக்குமே இவங்கக்கிட்ட வந்து கரிக்குலம்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஜென் கிளாஸ் அப்படிங்கிறது சிம்பிள் டேர்மில் யாருக்கு அப்படின்னா ஃப்ரெஷர்ஸாக இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஷனலாக இருக்கிறீங்க, வேறு ஒரு டொமைனுக்கு நீங்கள் சேஞ்ச் ஆகணும்னு நினைக்கிறீங்க, இது மாதிரி இந்த எல்லா கேட்டகரியிலும் இருக்கவங்களுக்கு இந்த ஜென் கிளாஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். நான் ஏன் இந்த ஜென் கிளாஸ் சேரணும் அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் இருந்தாலுமே கூட, அதாவது ஐஐடியில் படிச்சுட்டு பெரிய பெரிய டாப் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணவங்க தான் இந்த கரிக்குலம்லாம் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க, அவங்கள தான் வந்து டீச்சுமே வந்து நிறைய பேர் வந்து பண்ணிட்டும் வந்திருக்காங்க. அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். இன்னொன்று, இது வந்து நாஸ்காம் டெல்லிக்கு கீழே அக்ரிடேட் ஆகியிருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூட் இது. ஸோ அதுவுமே வந்து ஒரு க்ரெடிபிலிட்டி நமக்கு வந்து ஒரு வேல்யூ வந்து ஆட் ஆகுது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொன்று, நம்ம வந்து ஒரு காமனாக ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆவரேஜ் டைம் வந்து நமக்கு ஒரு மினிமம் 3 மந்த்ஸ் வந்து தேவைப்படும். அதாவது டெய்லி எஃபோர்ட் போடுறோம் அப்படின்னா 3 மந்த்ஸ் வந்து ஒரு லாங்குவேஜை நம்மளால் ஈஸியாக வந்து கற்றுக்க முடியும். ஸோ இவங்களுடைய கரிக்குலம் டைமுமே வந்து ரொம்ப ரீசனபிளான டைமாக வந்து வச்சுருந்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு, நீங்கள் வந்து டெய்லி ஆன்லைன் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 3 மந்த்ஸ் டியூரேஷனும், இல்லை வீக்கெண்டில் மட்டும் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 5 மந்த்ஸ் டியூரேஷன். இந்த மாதிரி ரெண்டு செட் ஆஃப் டியூரேஷன் கேண்டிடேட்ஸுடைய கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இவங்க வந்து கிளாஸஸ் வந்து இவங்க வந்து கண்டக்ட் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதுவுமே வந்து ஒரு அட்வான்டேஜாக வந்து தெரியுது. ஏன்னா ஒரு ரீசனபிளான டைம், நம்ம வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு இவ்வளோ டைம் ஆகும் அப்படிங்கிறத அவங்க ஆல்ரெடி அனலைஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு டைம் டியூரேஷன் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து 100% ஆன்லைன் கிளாஸ், நீங்கள் வந்து லைவாக வந்து நடக்கக்கூடிய கிளாஸஸ்ஸு. ஸோ இது வந்து ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுற அந்த மெத்தட் கிடையாது. லைவாக டீச்சர்ஸ் வந்து உங்கள் கூட டேரெக்ட் இன்ட்ராக்ட் பண்ணி லெசன்ஸ் வந்து அவங்க வந்து ப்ராப்பராக வந்து கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது மாதிரியான நிறைய ஹைலைட்டான விஷயங்கள் வந்து இவங்கக்கிட்ட இருக்குது. இப்போது நான் வந்து இவ்வளோ விஷயம் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இதில் ஜாயின் பண்ணவா அப்படின்னா கிடையாது. இவங்க வந்து ஒரு ப்ரிலிமினரி செஷன் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அந்த செஷனில் வந்து இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து சேரலாமா இல்லையா, இந்த கோர்ஸ் வந்து யாருக்கெல்லாம் வந்து சூட்டபிளாக வந்து இருக்கும், ஒரு வேளை இதில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஸ்கோப் வந்து இருக்கும், பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் எவ்வளோ சூப்பராக வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க இவங்க, பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் எப்படி வந்து தராங்க, அது மாதிரி உங்களுக்கு வந்து டவுட் கிளாரிஃபிகேஷன்ஸ்க்கு 24/7 சப்போர்ட்டுமே வந்து எப்படியெல்லாம் கொடுக்குறாங்க, இது மாதிரி இந்த கோர்ஸ் பற்றின ஒரு இன்டெப்த் இன்ட்ரொடக்ஷன் வந்து இந்த செஷனில் வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஒருவேளை உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த செஷனை நீங்கள் வந்து அட்டன் பண்ணி வந்து பார்க்கலாம். அட்டன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அது செட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அதோடைய எண்டிலே உங்களுக்கு வந்து வந்துடும். அதோடைய லிங்க்கும் நான் வந்து கீழே வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் சிம்பிளாக போய்ட்டு உங்களுடைய நேமு, மொபைல் நம்பர், மெயில் ஐடி இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு லிட்டில் ஃபீயுமே இருக்கும். பட் அந்த ஃபீ வந்து ஒரு வேளை இந்த செஷன் அட்டன் பண்ணிவிட்டு எனக்கு வந்து இது வந்து செட் ஆகாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுவுமே அவங்க வந்து 100% ரீஃபண்டும் வந்து உங்களுக்கு வந்து பண்ணிடுவாங்க. ஸோ இந்த செஷன் முடிச்சுட்டு ஒரு வேளை
எனக்கு வந்து இது சூட்டபிளான செஷனாக இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆக்சுவல் கோர்ஸுக்கு நீங்கள் வந்து ஜாயின் ஆவீங்க. அதில் அட்வான்டேஜாக இருக்கிற விஷயம் நான் முன்னே சொன்ன மாதிரி தான், இவங்க 100% லைவாக வந்து டீச் பண்ணுறாங்க. சப்போர்ட் உங்களுக்கு 100% பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் வந்து ப்ராப்பராக வந்து இவங்க வந்து பண்ணி கொடுக்குறாங்க. இன்டர்வியூ எப்படி நீங்கள் அட்டன் பண்ணுறதுன்ற வச்சு, தென் லைவ் ப்ராஜெக்ட் பேஸ்டு லேர்னிங் தான் இவங்க வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் வந்து ஒரு கோடிங் வந்து கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா லைவாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணால் தான் உங்களால் அதை வந்து ஆக்சுவலாக வந்து கற்றுக்க முடியும். ஸோ அந்த லேர்னிங் மெத்தடாலஜி, அந்த டீச்சிங் மெத்தடாலஜியும் இவங்க வந்து ஃபாலோ பண்ணி அதை தான் வந்து கேண்டிடேட்ஸ்க்கு வந்து சொல்லியுமே வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது மாதிரி நிறைய ஹைலைட்டான விஷயங்கள் ஜென் கிளாஸில் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு இது சூட்டபிளாக இல்லையா அப்படிங்கிறத அந்த செஷனை அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அவங்க கொடுக்குற அந்த இன்ட்ரோடக்ஷன்லேயோ அதில் வந்து உங்களுக்கு ஒரு பக்காவான கிளாரிட்டி வந்து கிடைக்கும். இந்த ஜென் கிளாஸில் ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் வந்து நீங்கள் வந்து கோடிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்கள் லேப்டாப்பில் வந்து தனியாக ஐடியோ இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. இவங்களே வந்து கோடு கட்டா அப்படிங்கிறது இந்த மாதிரி கோடிங்கை வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் இவங்களே வச்சுருக்காங்க. அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலிமா நிறைய இன்டர்வியூஸை கிளாக் பண்ணுறதுக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் வந்து இருக்கும். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஜென் கிளாஸில் நிறைய அட்வான்டேஜாக நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு நீங்கள் ஐடிக்குள்ளே போகணுன்னு நினைக்கிறீங்க, எங்கே கற்றுக்கிறது அப்படின்னு தெரியல, இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கு நான் வந்து கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அட்டன் பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து கமெண்டில் வந்து ஃபீட்பேக்காக வந்து சொல்லுங்கள். ஸோ இது மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐடி ரிலேட்டட் வீடியோவில் நம்ம வந்து சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், டேக் கேர், பை பை.